ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக் வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருந்து டிவி மூலமா நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி எளிமையான மருந்துகள் எப்படி தயார் பண்றதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு மூக்கிரட்டை கீரையை கிட்னியோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் கிட்னியில ஏற்படக்கூடிய பழுதை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். மூக்கிரட்டை கீரைன்றது நமக்கு காலியான நிலங்கள்லையும் வரப்புகள்லையும் வயல்களில் இருக்கக்கூடிய கிணற்றை சுற்றியும் அதிகமாக வளரக்கூடிய ஒரு தாவரம். நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா இந்த மூக்கிரட்டை கீரை நிறையவே இருக்கும். ஏரிக்கரைகள்லாம் இந்த மூக்கிரட்டை கீரை ஈஸியாக நமக்கு கிடைக்கும். இதோட பூக்கள் பார்த்தோம்னா நல்லா பர்பிள் நிறத்தில் ஊதா நிறத்தில் இருக்கும். சிறு சிறு பூக்களாக இருக்கும், கொத்து கொத்தாக இருக்கும் இந்த பூக்கள். இதோட இலைகள் மேல்புறத்தில் பச்சையாகவும் பின்புறம் நல்ல வெண்மை நிறமாகவும் இருக்கும். இந்த மூக்கிரட்டை கீரையை முன்பெல்லாம் வாரம் ஒரு முறை உணவாக சமைத்து சாப்பிட்றது வழக்கமாக இருந்தது. இப்போல்லாம் இந்த கீரை அதிகமாக கிடைக்கிறது இல்லைன்றதுனால நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. கிராமப்புறங்களில் இப்போ கூட கலவான் கீரைன்னு சொல்லுவாங்க, எல்லா கீரைகளும் கலந்து அதை உணவாக எடுத்துப்பாங்க. அதில் மூக்கிரட்டை கீரையும் முக்கியமாக சேர்ப்பாங்க. அது எதற்காக அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் மலக்குடலில் சேர்ந்திருக்கக்கூடிய பழைய மலத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் சிறுநீரகத்தில் நீர் கோத்திருந்தாலோ அல்லது சிறுநீரகத்தில் அதிகப்படியான கழிவுகள் இருந்தாலோ அதை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் அந்த மூக்கிரட்டை இருக்கிறதுனால தான் அது வாரம் ஒரு முறை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி மூக்கிரட்டை கீரையை நம்ம வீக்லி ஒன்ஸ் பயன்படுத்திட்டு வரும்பொழுது நமக்கு உடலில் இருக்க கழிவுகள் வெளியேறது மட்டும் இல்லாமல் கை கால் முகத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வீக்கம் கட்டுப்படும். மூக்கிரட்டை கீரை சிறுநீரகத்துக்கு மட்டும் இல்லாமல் கணையத்தையும் பலப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளும் மூக்கிரட்டை கீரையை அவர்களோட உணவில் பயன்படுத்திட்டு வரும்பொழுது ஃபியூச்சரில் அவர்களுக்கு ரீனல் ஃபெயிலியர் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது இருக்கும். சிறுநீரகம் பழுதடைதல், சிறுநீரக செயல்பாட்டில் குறைபாடு, இந்த ரெண்டு பிரச்சனையும் இப்போ சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள், உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வயதில் முதியவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. இந்த ரீனல் ஃபெயிலியர் ஆகும் பொழுது நமக்கு இமீடியட்டாக சட்டுன்னு ரீனல் ஃபெயிலியர் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் இந்த கிட்னி செயல்பாடு கம்மியாகும். கிட்னியில் இருக்கக்கூடிய செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரும்பொழுது அதோட செயல்பாடு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கிட்னியோட செயல்திறனும் கம்மியாகும். கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் பிரச்சனை ஏற்படும் பொழுது நம்ம உடம்பில் கழிவுகள் வெளியேறாமல் ரத்தத்தில் தங்க ஆரம்பிக்கும். அப்படி ஆகும் பொழுது நமக்கு ரத்தத்தில் யூரியா, கிரியேட்டினின் போன்ற நச்சுக்கள் அதிகமாக சேர ஆரம்பிக்கும். அப்படி ஆகும்பொழுது நமக்கு உடலில் வீக்கம் ஏற்படும், தோலில் நமைச்சல் ஏற்படும், அதிகப்படியான வறட்சி ஏற்படும், சிறுநீர் சரியாக வெளியேறாது அல்லது அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அவர்களுக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். அதே போல் இதய படபடப்பு இருக்கும், வாந்தி, குமட்டல், வயிறு உபசம் போன்ற பிரச்சனை இருக்கும், இரத்த சோகை இருக்கும். இது போன்ற அறிகுறிகள் இருக்கும் பொழுது நம்ம ரீனல் ஃபங்க்ஷனை செக் பண்ணி பார்க்கறது நல்லது. ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதில் யூரியா, கிரியேட்டினின், எலக்ட்ரோலைட்ஸ் இது எல்லாமே எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அது அப்நார்மலாக ஹையாக இருக்கும் பொழுது நம்ம மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. வயது முதிர்வு காரணமாகவும் நேச்சுரலாகவே கிட்னியோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்னியை பாதிக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் அதிக அளவு தொடர்ந்து எடுப்பவர்களுக்கும் அதிகமான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கும் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் லாங் டேர்ம் மருந்துகள் எடுத்துகிட்டு வரும்பொழுதும் அல்லது நீண்ட நாட்கள் சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கும் இந்த ரீனல் ஃபெயிலியர் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ஆரம்ப நிலையிலேயே நம்ம ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாகவே இதை பயன்படுத்திட்டு வந்தோம்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த மருந்து இப்போ எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் மூக்கிரட்டை கீரை, மிளகு, சீரகம். ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக நீர் விட்டுக்கலாம். மூக்கிரட்டை கொடியோட இலைகள் மட்டும் இல்லாமல் இந்த தண்டு, பூக்கள், விதைகள் இது எல்லாமே நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த மூக்கிரட்டை கீரை ஒரு நாளைக்கு தேவையான அளவுன்னு பார்த்தோம்னா ஒரு பிடி அளவு நம்ம எடுத்தோம்னாலே போதுமானதாக இருக்கும். அந்த தண்டுகளும் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். முதல்ல இந்த கீரைகளை எடுத்து லேசாக நசுக்கிடணும். தண்டுகளும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மூக்கிரட்டை கீரையை நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்பொழுது
கஷாயம் தயார் பண்ண இப்படி யூஸ் பண்ணலாம். இதை நம்ம நிழலில் உலர்த்தி வச்சுக்கிட்டோம்னா காய்ந்த கீரையும் நம்ம பயன்படுத்தலாம். எல்லா சீசன்லேயும் இது கிடைக்காது. இந்த கீரையை நம்ம பதப்படுத்தி காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இதை இப்போ நம்ம கொஞ்சம் மிளகு சேர்த்து இடிச்சிடலாம். அப்போ தான் நமக்கு அந்த சாறெல்லாம் நல்லா இறங்கி வரும். நம்ம இடித்து வச்சுருக்க மூக்கிரட்டை மற்றும் மிளகு நம்ம நீரில் இட்டு கொதிக்க வைக்கணும். இதோட ஒரு அரை தேக்கரண்டி அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம மூக்கிரட்டை கீரையோட மிளகு சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சிட்ருக்கோம். நம்ம ஒரு நாளைக்கு இந்த மாதிரியும் இன்னொரு நாள் கொஞ்சமாக கருஞ்சீரகம், துத்தி வேர் இவை இரண்டும் மூக்கிரட்டை கீரையோட சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்கலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது நமக்கு மேக்சிமம் பெனிஃபிட் கிடைக்கும். இந்த மூக்கிரட்டை கஷாயத்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குடலில் இருக்கக்கூடிய பழைய மலத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், உடலில் தங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அது மட்டும் இல்லாமல் கிட்னியோட செயல்திறனை, கிட்னியில் இருக்கக்கூடிய செல்களோட செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். பல காரணங்களால் கிட்னியில் இருக்கக்கூடிய செல்களுக்கு அழிவு ஏற்படும். கிட்னி செல்களில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை குறையாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய மருந்தாகவும் மூக்கரட்டை இருக்கிறதுனால, நம்ம தொடர்ந்து மூக்கரட்டையை பயன்படுத்திட்டு வரும்பொழுது ரீனல் ஃபெயிலியர் வேர்சன் ஆகாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கிட்னி செயல்பாடு குறையாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க மூக்கரட்டை கஷாயம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவரை அணுகி அதற்கான தகுந்த மருந்துகள் எடுத்துக்கிறதும் நல்லது. அவர்கள் சொல்லக்கூடிய பத்திய முறைகளையும் கடைபிடிக்கிறது நல்லது. மூக்கிரட்டை கீரை மிளகு சீரகம் சேர்ந்த இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். நேயர்களே, நாம் இன்றைக்கி மருந்து டிவி மூலமாக சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடிய மருந்தாக மூக்கிரட்டையை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தோம். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தொடர்ந்து பார்க்க மருந்து டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.